Hi friends, welcome to FATHI'S Tengusa Samuel. Nick Nama channel la paaka pora recipe strawberry agar agar jello pudding. Paakradhukku romba tempting a irukku. Taste eppadi irukum appadi thana yosikringa. Paakradhukku eppadi irukko adha vida supera taste irukku. Kandippa indha recipe neenga ellarum try pannunga. Neenga enga channel innum subscribe pannalana subscribe pannikonga. Pakkathula irukka bell icon press pannikonga. Friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது strawberry pudding. இது பண்றது ரொம்ப ஈஸி. இது நம்ம வந்து gelatin யூஸ் பண்ணாம agar agar யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். Agar agarனா வேற ஒண்ணும் இல்ல, கடல் பாசி தாங்க அது. கடல் பாசி நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன டிஷ் பண்ணாலும் அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பொதுவா வந்து இந்த summer timeல வந்து நமக்கு உடம்புக்கு நல்ல கூலிங் தருது. கடல் பாசி வச்சு செய்யறதுனால நமக்கு டேஸ்ட் டிஃபர் ஆகாது. அதே சமயத்துல உடம்புக்கு நல்லாவும் இருக்கும். gelatinலாம் யூஸ் பண்றது அவ்வளோ நல்லது இல்ல. இது செய்கிறதுக்கு நான் ஒரு பேக்கெட் அகர் அகர் எடுத்திருக்கேன். இந்த பேக்கெட்டை நான் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறேன். பேக்கெட் 10 கிராம் அளவு தான் இருக்கும். இந்த பேக்கெட்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதை பார்த்தும் நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நான் செய்கிற மாதிரி மெத்தடில் செய்யுங்க. இதை வந்து ஒரு பவுலில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கட் பண்ணி வச்ச பீசஸோட 1 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஊற விட்டுடலாம். ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சா நல்லா வந்து சாஃப்டான ஜெல்லி கிடைக்கும் நமக்கு. ஸ்ட்ராபெரி ஜெல்லி செய்ய போகிறதுனால இதுக்கு வந்து நான் ஒரு 100 கிராம் ஸ்ட்ராபெரிஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நான் வந்து 8 ஸ்ட்ராபெரி இருக்கிற அளவு தான் எடுத்திருக்கேன். நம்ம ரொம்ப சேர்த்தோன்னா புளிப்பு டேஸ்ட்டாக இருக்கும். இதை இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது இந்த கடல் பாசி நல்லா ஊறிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஊற வச்ச கடல் பாசியை சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லைட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஈவனாக வந்து கரையாது. கொஞ்ச நேரத்துலேயே வந்து இந்த தண்ணியிலே இது ஃபுல்லாக டிசால்வ் ஆயிரும். ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடக்கூடாது. இப்போ இதெல்லாம் கரைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், தண்ணியில் எல்லாமே கரைஞ்சிருச்சு, எந்த ஒரு பீஸுமே இல்லை. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச ஸ்ட்ராபெரி பேஸ்ட்டை கலந்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது லைட்டாக கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம வந்து ஸ்ட்ராபெரி எசன்ஸ் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம், அதனால் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை நம்ம சேர்த்துக்கணும். இனிப்பு எந்த அளவு உங்களுக்கு தேவையோ அந்த அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு லைட்டாக கொதிக்க விட்டால் போதும். நம்ம ரொம்ப நேரம் இதை வந்து அடுப்பிலே வச்சுருந்தோன்னா ஜெல்லி வந்து சாஃப்டாக வராமல் கட்டியாக வந்துடும். நம்ம சேர்த்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுப்புலேருந்து எடுத்து உடனே சூட்டோடையே இதில் வந்து நம்ம வடிகட்டிடணும். அப்படி இல்லைன்னா இது வந்து திக்காயிரும், அப்புறம் வடிகட்ட முடியாது. அதோட இதில் ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஸ்மூத் ஜெல்லி கிடைக்கும். வந்து அப்படியே ஆற விட்டுடலாம். ஃபஸ்ட் லேயர் இருக்க ஜெல்லி ரெடி பண்ணியாச்சு. அதை ஆறுறதுக்குள்ளே நம்ம செகண்ட் லேயர் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1/2 லிட்டர் மில்க் எடுத்துருக்கு. இதுக்கு வந்து நான் மீடியம் ஃபேட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் கூட எடுத்துக்கலாம். பால் நல்லா சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பால் நல்லா சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1 1/4 கப் எடுத்திருக்கேன். இதை ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் புட்டிங் பவுடர் 4 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். இதை கட்டி இல்லாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்கணும். இது அடியிலலாம் நல்லா கட்டியாக போய் தங்கிடும், அதனால் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து கஸ்டர்டோடு சேர்க்கும் போது கட்டி கட்டி ஆயிரும், ஸ்மூத்தாக வராது. பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட நமக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். எந்த அளவு இனிப்பு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். சர்க்கரை கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கரைச்சி வச்ச ஸ்ட்ராபெரி பேஸ்ட்டை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். மெதுவாக சேர்த்துட்டே கிளறிடணும், அப்படி இல்லைன்னா கட்டி விழுந்துடும். இதை வந்து விடாமல் கிளறிட்டே இருந்தால் தான் கட்டி விழாமல் இருக்கும். இதை வந்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே 3 நிமிஷம் நம்ம வேக வச்சா போதும். அந்தளவு கொஞ்சம் திக்காய் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா திக்காயிடுச்சு. இந்தளவு திக்கானால் போதும். இப்போ நம்ம பவுலில் ஊற்றி வச்சுருந்த ஜெல்லி நல்லா செட் ஆயிடுச்சு. பாருங்கள், நான் தொடும்போது ஒட்டவே இல்லை கையில். இப்போ இது மேலேயே நம்ம செஞ்சு வச்ச ஸ்ட்ராபெரி மிக்சரையும் சேர்த்துடலாம். அப்படி சேர்க்கும் போது உடனே சூட்டோடு சேர்த்துடணும். ஆற விட்டுட்டு சேர்த்திங்கன்னா இந்த கஸ்டர்ட் வந்து செட் ஆகாது. அதனால் ஜெல்லி வந்து எதாவது ஆயிருமோ அப்படின்னு பயப்பட வேணாம், அது வந்து ஒன்றுமே ஆகாது. இதை 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இதை ரிவர்ஸ் பண்ணிடலாம். பிளேட்டை இந்த
பவுல் மேலே கவுத்தி வச்சுட்டு அது பொறுமையாக ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பரான ஸ்ட்ராபெரி ஜெல்லோ கஸ்டர்ட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு சூப்பரான ஒரு டிஷ் செஞ்சு நல்லா சாப்பிடுங்க. டெலிஷியஸான ஸ்ட்ராபெரி புட்டிங்கை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.